பிஃபோர் ஆஃப்டர் இப்போ ரெண்டையுமே நான் கம்பேர் பண்ணி காட்டுறேன். நல்ல டார்க் பிளாக்காக இருக்குது. டையே யூஸ் பண்ணாமல் இயற்கை முறையில் ரெண்டே ரெண்டு பொருள் வச்சு சூப்பரான ரிசல்ட் நமக்கு கிடச்சிருக்கு. அன்புமகள் சேனல் பார்த்துட்ருக்க எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பியூட்டி டிப்ஸ் தான் பார்க்க போகிறீங்க. இயற்கை முறையில் ஹேர் டை எப்படி ரெடி பண்ணி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோ. நான் வந்து ரெண்டு மூணு வாட்டி இந்த ஹேர் பேக் வந்து ட்ரை பண்ணி அதுக்கப்புறமா தான் எனக்கு சக்ஸஸ் ஆச்சு. ஒரு ஒரு வாட்டி ட்ரை பண்ணும் போதும் ஏதாவது ஒரு ஃபெயிலியர் இருந்தது. ஆனால் இது வந்து ரொம்ப பெஸ்ட்டான ரிசல்ட்டு கொடுத்துருக்கு. சின்ன சின்னதாக நம்ம ஏதாவது பண்ணுற மிஸ்டேக்கால் தான் வந்து அந்த ரிசல்ட் வராமல் இருந்தது. எப்படியோ வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு. கெமிக்கல் ஹேர்டை நீங்கள் யூஸ் பண்ணுறதால உங்களோட முடி வந்து ஸ்ட்ரக்சரே மாறிடும், ரொம்ப ரஃப் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூவும் நிறைய வரும், கண்ணை சுற்றி கருவளையம் வரும், அப்புறம் முகத்தில் வந்து மங்கு மாதிரி அங்கங்கே வந்து பிளாக் பிளாக்காக வந்து பேச்சஸ் மாதிரி வரும். இது மட்டும் இல்லாமல் கேன்சர் கூட வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து கெமிக்கல் ஹேர்டையை டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. இளநர ப்ராப்ளம் இருக்கிறவங்க கூட இப்போலாம் டை யூஸ் பண்ணுறாங்க. சிலர் வந்து கலரிங் பண்ணிக்கிறாங்க, பார்க்கறதுக்கு ப்ரௌன் கலர் அப்படி இல்லைன்னா பிளாக் கலர் கூட நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. கலரிங் பண்ணிக்கிறதும் உங்களோட ஹேர் ஸ்ட்ரக்சரை வந்து மாற்றிடும், அதுவும் நல்லது கிடையாது தான். கெமிக்கல் வந்து எப்பயுமே நம்மளோட ஹெல்த்துக்கு இஷ்யூ கொண்டு வரும். இப்போ நம்ம ரெண்டு பொருள் வச்சு தான் நம்ம இந்த ஹேர் டை ரெடி பண்ண போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ரெண்டு வாட்டி நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். எப்படி யூஸ் பண்ணால் இது வந்து சக்ஸஸ் ஆகாது, எந்த மாதிரி யூஸ் பண்ணால் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறத நான் கிளியராக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். தேவையான பொருள் மருதாணி பொடி, அவுரி பொடி. அவுரி பொடியை வந்து நீலி பொடின்னு சொல்லுவாங்க. அமேசான்லேயும் கிடைக்கும், ஆனால் இங்கே பக்கத்துலேயே நீங்கள் நாட்டு மருந்து கடை இருந்ததுன்னா வாங்கிக்கலாம். நான் நாட்டு மருந்து கடையில் தான் வாங்கி போய் யூஸ் பண்ண போகிறேன். மருதாணி ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். இதே ஸ்பூனால் அவுரி பொடி மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கணும். அவுரி பொடி நான் இன்னும் பேக்கெட் பிரிக்கலை, ஏன்னா அவுரி பொடி வந்து காற்று பட்டுருச்சு அப்படின்னா கலர் சேஞ்ச் ஆகிடும். ஸோ கட் பண்ணிவிட்டு அதிலிருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டு உடனே இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். காற்று போகாத அளவுக்கு நல்லா டைட்டாக மடிச்சுட்டு லவர் பேண்ட் போட்டு வச்சுருங்க. எப்போ யூஸ் பண்ண போகிறோமோ அப்போ மட்டும் நீங்கள் இதை ஓப்பன் பண்ணால் போதும். கை பொறுக்கிற அளவுக்கு மிதமான சூட்டில் தண்ணியை வந்து சூடு பண்ணிக்கோங்க. இந்த தண்ணி நம்ம தலைக்கு ஊற்றி குளிக்கிறதுக்கு எந்த தண்ணி யூஸ் பண்ணுவோமோ அதையே எடுத்துக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக நல்லா பேஸ்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் அப்ளை இருக்கட்டும். இது நல்லா காற்றுல படப்பட கலர் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இந்த மேலே இருக்கிற லேயர் மட்டும் பாருங்கள், கலர் மாறி இருக்கு. ஃபஸ்ட்டு டார்க் க்ரீனாக இருந்தது, இப்போ வந்து கருப்பு கலரில் மாறி இருக்கு. க்ளவுஸ் யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட தலையில் நீங்கள் அப்ளை பண்ணணும். இப்போ நான் க்ளவுஸ் போட்டுட்டு இதை உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன். மேலே இருக்க லேயர் வந்து காற்று பட்டதால் நல்லா டார்க்காக கருப்பு கலரில் மாறி இருக்கு. உள்ளே வந்து க்ரீன் கலரில் தான் இருக்குது. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அப்ளை பண்ணதுக்கப்புறம் காற்று படப்பட அதுவும் கலர் மாறிடும். அப்ளை பண்ணுறதுக்கு பிஃபோர் வந்து முடி எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. முடி வந்து கொஞ்சம் செம்பட்ட கலரில் இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய வெள்ளை முடி இருக்குது, சின்ன சின்ன முடிங்க, பெரிய முடிங்க, அதுக்கப்புறம் மண்டையில் நடுவுலலாம் கூட நிறைய வெள்ளை முடிங்க இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பேக் எடுத்து நம்ம ஹேரில் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி முக்கியமாக கவனிக்க வேண்டியது தலையில் கொஞ்சம் கூட எண்ணெய் இருக்கக்கூடாது. ஃபஸ்ட் நாளே ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அடுத்த நாள் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அன்றைக்கே ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அன்றைக்கே அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா முடியில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணுங்கள். நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே கொஞ்சம் கொஞ்சம் முடியாக செக்ஷன் செக்ஷனாக பிரிச்சுட்டு நீங்கள் இதை வந்து அப்ளை பண்ணுங்கள். எல்லா முடியிலையும் இந்த பேக் வந்து அப்ளை ஆச்சுன்னா தான் முடியோட கலர் வந்து சேஞ்ச் ஆகும். ஹேரில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். இது அப்படியே 1 hour இருக்கணும். 1 hour ஏன்னா நல்லா காற்று படும்போது தான் அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ வந்து டார்க் க்ரீனில் இருக்குது. இது நல்லா பிளாக் கலரில் மாறினதுக்கப்புறம் நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணலாம். 1 hour மாறிடுச்சுன்னா ஓகே, இல்லைனா 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கூட வச்சுருக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இப்போ 1 hour ஆயிடுச்சு, நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். மேலே வந்து ஃபுல்லாக கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு, நல்லா பிளாக் மாதிரி மாறிடுச்சு. ஆனால் உள்ளே காற்று படாத இடத்துல உள்ளே வந்து இப்போ முடியை எடுத்துகிட்டு பார்த்தோன்னா அந்த இடத்துல க்ரீன் ஆகே தான் இருக்குது, ஏன்னா அங்கே காற்று படாததால் இந்த மாதிரி கலர் மாறாமல் இருக்குது.
இன்னும் ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே வச்சுருந்துட்டு நம்ம ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். ஹேர் வாஷ் பண்ணும்போது சோப்பு சிகக்காய் எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம், நார்மல் ஹேர் வாஷ் அப்படியே பண்ணிட்டு வந்துடணும். இப்போது ஹேர் வாஷ் பண்ணியாச்சு, ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒயிட்டாக இருந்தது வந்து ஃபுல்லாக கலர் சேஞ்ச் ஆச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் லைட்டாக கலர் வந்து மாறியிருக்கு. டார்க் ஒயிட்டாக இருந்தது ஃபஸ்ட்லாம், நல்லா பியூர் ஒயிட்டாக இருந்தது, இப்போ வந்து கொஞ்சம் கலர் ஃபேட் ஆன மாதிரி, கொஞ்சம் ப்ரௌன் கலர் மாதிரியும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணி 100% ரிசல்ட் கிடைக்கல. இப்போ இதில் நான் என்ன தப்பு பண்ணேன், நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம என்ன அப்ளை பண்ணி இந்த கலர் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து செகண்ட் டைம் அப்ளை பண்ண போகிறோம், கொஞ்சம் வந்து ஹேர் கட் பண்ண சொல்லிட்டேன். ஏன்னா ஃபஸ்ட்டு ரொம்ப முடி அடர்த்தியாக நீள நீளமாக இருந்தது, அதனால் உள்ள காற்றே போகாத அளவுக்கு இருந்தது. இப்போ சைட்லலாம் நல்லா கட் பண்ண சொல்லிட்டேன். செகண்ட் டைம் நேச்சுரல் ஹேர் டை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேர் இப்படி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ண மாதிரியே மருதாணி 1 ஸ்பூன், 3 ஸ்பூன் அளவுக்கு அவுரி பொடி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த ஹேர் பேக் நம்ம ரெடி பண்ணும் போது நல்லா டைட்டாக வந்து ஒரு பேஸ்ட்டு மாதிரி இருந்தது, இப்போ நல்லா கொஞ்சம் லிக்விட் மாதிரி இருக்குது. இப்போ நான் ஸ்பூனில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள், கொஞ்சம் நல்லா தண்ணி எக்ஸ்ட்ராவே நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். க்ளவுஸ் போட்டுட்டு இப்போ ஹேரில் வந்து அப்ளை பண்ணிடலாம். க்ளவுஸ் யூஸ் பண்ணாமலும் நம்ம அப்ளை பண்ணலாம், ஆனால் கையிலலாம் கலர் வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி இருந்தது. நான் மிக்ஸ் பண்ணும் போதே வந்து கை வச்சு மிக்ஸ் பண்ணேன் ஃபஸ்ட் டைமு, அப்போயே வந்து கையிலலாம் வந்து மாதிரி கொஞ்சம் கருப்பு கலரில் ஆன மாதிரி இருந்தது, அதனால தான் க்ளவுஸ் யூஸ் பண்ணுறேன். க்ளவுஸ் யூஸ் பண்ணாமலும் பண்ணலாம், எதுவுமே வந்து இது கெமிக்கல் கிடையாது, ஃபுல்லாகவே வந்து ஹெர்பல் தான், கைக்கு வந்து எந்த ஒரு டேமேஜும் ஆகாது, ஆனால் கையில் மட்டும் கலர் கொஞ்சம் மாறின மாதிரி இருக்கும். ஹேர் பேக் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம சீப்பு யூஸ் பண்ண போகிறோம். பெரிய பல்லு சீப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் அதை எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைனா சின்ன சீப்புலேயே பேக் சைடில் பெரிய பல்லு இருக்கும்ல அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சீவலாம். மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயும் இந்த சின்ன சீப்பு இருக்குங்கிறதால நான் இதிலேயே செஞ்சு காட்டுறேன். ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம சீப்பு யூஸ் பண்ணலை, இப்போ ஏன் யூஸ் பண்ணுறோன்னா ஹேர் பேக் அப்ளை பண்ணதுக்கப்புறம் மேலே இருக்கிற இடத்துல மட்டும்தான் காற்றுப்படுது, ஸோ அங்கே மட்டும்தான் கலர் சேஞ்ச் ஆகுது. உள்ளெல்லாம் நல்லா காற்று போகணும் அப்படின்னா இந்த மாதிரி சீப்பால் சீவனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வரி வரியாக இந்த மாதிரி கொஞ்சம் கேப் கிடைக்கும், இந்த கேப் வழியாக நல்லா காற்று போயிடுச்சுன்னா உள்ளே இருக்கிற முடிகளும் வந்து கலர் சேஞ்ச் ஆகி ஈஸியாக கருமையாகும். இப்போ இதை வந்து அப்படியே 1 மணி நேரம் நம்ம விட்டுறலாம், 1 மணி நேரத்துக்கு மேலேயே இருக்கலாம். நல்லா காஞ்சி கருப்பு கலரில் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் 1-2 மணி நேரம் கழித்து கூட நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுங்கள். ஹேர் வாஷ் பண்ணும்போது ஷாம்பு சீகக்காய் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க, நார்மல் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வாங்க. இப்போ வந்து ரிசல்ட் பாருங்கள், சேஞ்சஸ் நல்லா தெரியுது, நல்லா டார்க் பிளாக்காக மாறியிருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம 2 மிஸ்டேக் பண்ணியிருந்தோம், என்னென்னா சீப்பு யூஸ் பண்ணலை, அதுக்கப்புறம் ஹேர் பேக்கும் வந்து நல்லா திக்காக இருந்துச்சு, நல்லா பேஸ்ட் மாதிரி இருந்தது. செகண்ட் டைம் வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் லிக்விடாக இருந்தது, அதாவது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் செமி லிக்விடாக இருந்தது. அதுக்கப்புறம் சீப்பு யூஸ் பண்ணி நம்ம சீவனதால் அந்த எடைப்பட்ட கேப்லலாம் வந்து நல்லா காற்று உள்ளே போய் நல்லா இப்போ பிளாக்காக மாறி இருக்குது. பிஃபோர் ஆஃப்டர் இப்போ ரெண்டையுமே நான் கம்பேர் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், ரொம்ப வந்து ஃபேடான மாதிரியான ஒரு பிளாக்கு, அதுக்கப்புறம் ஒயிட் முடி வந்து ரொம்ப நிறைய தெரியுது. ஆஃப்டர் வந்து சேஞ்சஸ் உங்களுக்கே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். நல்ல டார்க் பிளாக்காக இருக்குது, டையே யூஸ் பண்ணாமல் இயற்கை முறையில் 2 பொருள் வச்சு சூப்பரான ரிசல்ட் நமக்கு கிடச்சிருக்கு. சூப்பரான ரிசல்ட் கொடுத்துருக்கு, நம்ப முடியாத ரிசல்ட் தான். ஃபஸ்ட் டைம் வந்து ஃபெயிலியர் ஆனாலும் செகண்ட் டைம் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வாட்டி ட்ரை பண்ண உடனே ரிசல்ட் இருக்குமா அப்படின்னா இல்லை, ஏன்னா கெமிக்கல் பொருள் தான் வந்து உடனே உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ரிசல்ட் கொடுக்கும், இயற்கையான பொருள் படிப்படியாக தான் நம்மளுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். நீங்கள் இதை கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களோட முடி பெர்மனண்ட்டாகவே வந்து பிளாக் ஆகிடும். இளநர பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், வாரத்துக்கு 2 வாட்டி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். டை யூஸ் பண்ணுறவங்க டையை டோட்டலாக வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்ல ரிசல்ட் இருக்குது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான பியூட்டி டிப்ஸ் அப்படி இல்லைன்னா வ்ளாகோட உங்களை மீட் பண்ணுறேன். இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம். தேங்க்யூ.